நேற்றைய தினம் இலங்கை மகளிர் அணி ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தோருக்கு சின்ன ஏமாற்றம் ஒன்றானால் இலங்கை அணியின் போராட்டம் பல பேருக்கு பிடித்திருந்தது. நேற்றைய நாளில் சாமரை அத்தப்பத்துவின் அரைச்சதத்தோடு இலங்கை அணி போராடி இருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 122 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது. 6 விக்கெட்டுகளை இழந்து சாமரை அத்தப்பத்துவ 50 ஓட்டங்கள். இலங்கை அணியின் தலைவி இலங்கை அணியின் 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகூடிய தனிநபர் ஓட்டு எண்ணிக்கைகளை எடுத்து பார்த்தால் முதல் 10 7 இருப்பது சாமரை அத்தப்பத்துவுக்கு தான். அவருக்கு துணையாக இன்னும் ஒரு சில துடுப்பாட்ட வீராங்கனைகளாவது இயங்கினால் நிச்சயமாக இலங்கை அணி பெரிய அதிர்ச்சிகளை அவர்களுக்கு நிச்சயமாக கடைசி ஓவரில் கூட வெற்றி ஓட்டங்களை பெற வேண்டிய சூழ்நிலையில் தான் அவர்கள் தடுமாறி ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் இலங்கையின் பந்துவீச்சு இந்த 122 என்ற ஓட்டு அணிக்கு அவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதல்ல எந்த ஒரு அணிக்கும். எனவே நடப்பு சாம்பியன்களாக இருக்கின்ற ஆஸ்திரேலிய அணி ரஷல் ஹெயின்ஸின் சகலதுறை திறமை காரணமாக நேற்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். தென்னாப்பிரிக்க அணியின் தலைவிக்கு டூ பிரேஸ் அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் இங்கிலாந்துக்கு எதிராக. நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் மகளிர் அணி தலைவியான மெக் லனிங்குக்கு தன்னுடைய 100வது போட்டியாக அமைந்தது. அவரும் இந்த 100வது போட்டியில் வெற்றியை தன்னுடைய அணிக்காக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பது சுவாரஸ்யமானது. உண்மையில் இந்த மகளிர் 2020 உலக கிண்ணத்தின் இப்பொழுது ஆதிக்கம் மிகுந்த இரண்டு அணிகளும் வெற்றிகளை பெற்றுகின்றன. நேற்றைய நாளில் இந்திய மகளிர் அணியும் தன்னுடைய வெற்றியை பெற்றுக் கொண்டது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக என்பது கவனிக்கக்கூடியது. ஆனால் அது இலகுவான வெற்றி. 18 ஓட்டங்களால் இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்பிடித்தாடி 142 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகளை இழந்து. இதில் ஷெஃபாலி வர்மா 39 ஓட்டங்களையும் ரோட்ரிகஸ் 34 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். பதிலடுத்தாடிய பங்களாதேஷ் மகளிர் அணியால் 124 ஓட்டங்களையும் பெற முடிந்த 8 விக்கெட்டுகளை இழந்து. நிகார் சுல்தானா 35 ஓட்டங்களையும், முர்ஷிதா காட்டூன் 30 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். இந்திய அணியின் பந்துவீச்சில் பூனம் யாதவ் ஆஸ்திரேலிய அணியை சுருட்டை போட்டவர். நேற்றைய நாளிலும் தன்னுடைய லெக் ஸ்பின் பந்துவீச்சு மூலமாக 3 விக்கெட்டுகள், ரெட்டி மற்றும் பாண்டே ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். நேற்றைய நாளில் வெற்றியின் நாயகியாக ஷெஃபாலி வர்மா தெரிவாக இருந்தார். அந்த ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் துடுப்பாட்டு பற்றி சொன்னோம் இல்லையா, ராச்சல் ஹெயின்ஸ் நேற்றைய நாளில் பந்துவீச்சல் ஆரம்பத்திலே மிகச்சிறப்பாக பந்து வீசியவர்கள் களத்தரப்பில் கலக்கியவர். நேற்றைய நாளில் துடுப்பாட்டத்தின் மூலமாக 60 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார். 47 பந்துகளை சந்தித்து அணித்தலைவி மெக் லனிங் பொதுவாக விராட் கோலி தோல்வி அடைகின்ற நேரத்தில் அதிகமாக காரணங்களை சொல்லும் ஒருவர் கிடையாது. அதை நாங்கள் பொதுவாக அனைவரும் கவனித்திருப்போம். வளமையாக தோல்விகள் ஏற்படும் போது எந்த ஒரு இடத்திலும் அவர் தன்னுடைய காரணங்களை சொன்னது கிடையாது. இதனால் தான் தோற்றோம், இப்படித்தான் காரணம் என்று சொல்லி எப்போதும் சொல்வது கிடையாது. ஆனால் இம்முறை முதல் தடவையாக சொல்லியிருக்கின்றார், நாணய சுழற்சிகள் இந்த டெஸ்ட் போட்டிகளில் செலுத்துகின்ற ஆதிக்கத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதற்கான வழிமுறைகள் இருக்குமா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த போட்டியிலும் கூட நாணய சுழற்சி சில வேடுகளில் ஆரம்ப ஓவர்களில் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கலாம் முதலாம் இனிங்ஸில் என்பது உறுதியான ஒரு விடயம் தான். ஆனால் இது இந்திய மண்ணில் வந்து வெளிநாட்டு அணிகள் ஆடும் போதும் இதே போன்ற ஒரு சிக்கல் இருக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். பார்க்கலாம், அதை விடையிலே தங்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் நியூசிலாந்தின் பந்து வீச்சை எதிர்கொள்வதில் கண்ட சிரமங்களை பற்றியும் விராட் கோலி சொல்லியிருக்கின்றார். மிக நீண்ட நேரம் அவர்களை சிறப்பாக பந்து வீச விட்டுவிட்டோம், நாங்கள் அதை தடுத்து ஆடியிருக்க வேண்டும் என்று குறைப்பிட்டிருக்கின்றார். பார்க்கலாம் இந்த நாளில். இதேவேளையிலே ஜிம்பாப்வே பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. 3 நாட்கள் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது பங்களாதேஷ் இனிங்ஸினால் வெற்றி பெற்று விடும் போல தெரிகின்றது.
565 ஓட்டங்களை எடுத்த ஜிம்பாப்வேக்கு பதில் எடுத்து ஆடிய பங்களாதேஷ் நேற்றைய நாளில் 6 விக்கெட்டுகளை இழந்து 560 ஓட்டங்களை பெற்றபோது இன்னிங்ஸை இடைநிறுத்தியது. இதிலே அணித்தலைவர் மௌனில் ஹாக் ஏற்கனவே தங்களுடைய ரசிகர்களுக்கும் அதுபோல ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய போதும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தனக்கு இருக்கின்ற பொட்டென்ஷியல் என்று சொல்லப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற திறமை தன்னிடம் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் என்று அதை 132 ஓட்டங்களை நேற்றைய தினம் பெற்று எதிர்காலத்துக்கான இளம் துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவராக தான் இருக்கிறேன் என்று காட்டியிருந்தார். இன்னும் ஒருவர் 21 வயதான நஜ்முல் ஹுசைன் சண்டோ நேற்றைய தினம் தன்னுடைய கன்னி அரைச்சதத்தை பூர்த்தி செய்து 71 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஆனால் முஷ்பிக் ரஹீம் இவர்களுக்கெல்லாம் மேலே சென்று தன்னுடைய 3வது இரட்டை சதத்தை பெற்றுக்கொண்டார். ஆட்டம் இழக்காமல் 203 ஓட்டங்கள் 318 பந்துகளில் லிட்டன் தாஸ் அவருக்கு துணையாக 53 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்துகின்ற எண்ணம் ஆரம்பத்திலே தங்களுக்கு இருந்ததாக தனக்கு தெரியவில்லை, தனக்கு இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் இது இன்னிங்ஸ் இடைநிறுத்தப்பட்டது இலகுவாக இப்பொழுது பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சார்கள் விக்கெட்டுகளை எடுத்து விடுவார்கள். தனக்கு இன்னும் ஒரு நாள் தந்தால் தான் முச்சதத்தை எடுத்திருப்பேன், இன்றைய நாள் மதிய போசன இடைவேளை வரையாவது ஆடி முச்சதத்தை எடுத்திருப்பேன், தன்னோடு இன்னும் ஒரு சில துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்ட ஆடி இருந்தால் என்று சொல்லி கவலைப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் இந்திய அணியில் இப்படியான துடுப்பாட்டங்கள் நிகழும் போது இந்திய அணியின் இன்னிங்ஸ் இடைநிறுத்தப்பட்டது, சில பேருக்கு முச்சதம் பெற வாய்ப்பு வழங்கப்படாது, இரட்டை சதம் பெற வாய்ப்பு வழங்கப்படாத சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாக முன்பு பேசியிருப்போம். இப்போது பங்களாதேஷில் அப்படியான ஒரு சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தன்னை பொறுத்தவரையில் தனக்கான சரியான இடம் வழங்கப்படவில்லை என்பது போல முஷ்பிக் ரஹீம் கருத்து தெரிவித்திருக்கின்றார். தனக்கு சொல்லப்பட்டிருக்கவில்லை, அப்படியாக இருந்தால் இந்த முச்சத்தை பெறக்கூடிய இலகுவான வாய்ப்பு இருந்தது. ஆனால் பங்களாதேஷ் பந்து வீச்சார்களும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுத்திருப்பார்கள். இதற்கான காரணமாக சொல்லப்படுகின்றது 4வது 5வது நாளான இன்றும் நாளையும் சில வேளைகளில் மழை பெய்யலாம் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்க நிலையில் தான் இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்துகின்ற எண்ணத்தை ஆரம்பத்திலே பங்களாதேஷ் அணியின் தலைவர் மௌமினுல் ஹக் மேற்கொண்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஆனாலும் முஷ்பிக் ரஹீம் இன்னிங்ஸ் பாராட்டப்படுவதாக இருக்கிறது. நேற்றைய நாளில் ஆட்ட முடிவின் போது ஜிம்பாப்வேயின் 2 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கின்றது. நேற்றைய தினம் பங்களாதேஷின் சுழல் பந்து வீச்சு தாக்குதல் நயீம் ஹசன் இந்த 2 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார். மஸ்வௌரி மற்றும் ட்ரிபானோ ஆகிய 2 பேரும் ஆட்டமிழந்தார்கள் ஓட்டம் எதுவும் பெறாமல். இந்த 2 பேரும் அடுத்தடுத்த பதவிகளில் ஆட்டமிழந்திருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. நயீம் ஹசனும் தாயுஜுல் இஸ்லாமும் தான் பந்து வீச்சு எடுத்திருந்தார்கள். சுழல் பந்து வீச்சின் மூலமாக உருட்டி எடுக்கப் போகின்றார்கள் போல தெரிகின்றது. இதேவேளையிலே மலேசியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான 2020 போட்டி ஒன்று கோலாலம்பூரில் இடம்பெற்றது. இதில் மலேசியா அணி இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்தது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற 2020 போட்டிகளில் கட்டார் அணி ஒமான் அணியை 34 ஓட்டங்களால் வீழ்த்தியது. ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் அணியை 47 ஓட்டங்களினால் வீழ்த்தியிருக்கிறது. பஹ்ரைன் மாலத்தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பஹ்ரைன் அணி நேற்றைய தினம் 65 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. ஈரான் அணியை சவுதி அரேபிய அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றி கிட்டியது. இந்த போட்டிகள் எல்லாம் ஒரு சில இலங்கையர்கள் ஆடுகின்றார்கள், அநேகமாக இந்தியர்கள் ஆடுகின்றார்கள், அதுபோல மத்திய கிழக்கிலே பிறந்து வளர்ந்த பல பேரும் ஆடுகின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் கிரிக்கெட் தடைக்கப் போகின்றது என்பது உறுதியான ஒரு விடயமாக இருக்கின்றது. எஸ்எஸ்சி அணிக்கு எதிராக நேற்றைய தினம் பிஆர்சி அணி சார்பாக ஆடிய பானுக ராஜபக்சே 56 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல டேஷான் டயஸ் 152 ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஆட்டமிழக்காமல். நேற்றைய தினம் எஸ்எஸ்சி அணிக்கு எதிரான ஆதிக்கத்தை பிஆர்சி அணி செலுத்தி இருக்கிறது. உள்ளூர் பிரீமியர் லீக் போட்டிகளில் இந்த போட்டி பதிவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் இங்கே தந்துவிடலாம். கிரிக்கெட் செய்திகளை பொறுத்தவரை நாளைய தினம் ஹம்பாந்தோட்டை மைதானத்தில் இடம்பெற போகிறது இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டி. இலங்கை அணியின் உபாதை குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. எனவே அத்தனை வீரர்களும் நாளைய தினம் விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப தெரிவுகள் மாற்றப்படலாம் போல தெரிகின்றது. இதேவேளையில் இந்திய வீரர்கள் 3 பேரை பற்றிய தகவல் ஒன்று வந்திருக்கிறது. புவனேஷ்குமார், ஷிகா தவான் மற்றும் ஹர்திக் பாண்டி ஆகியோர் இந்தியாவிலே இந்த வார இறுதியில் ஆரம்பிக்க போகின்ற 2020 தொடர்களில் ஆடப் போகின்றார்கள். உள்ளூர் போட்டிகளில் ஆடி தங்களது உடல் பலத்தை நிரூபிக்கப் போகின்றார்கள் என்று தெரிகின்றது. இதேவேளையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் 100 நிகழ்வை முன்னிட்டு இப்பொழுது பங்களாதேஷில் இடம்பெற போகின்ற ஆசிய மற்றும் உலக அணிகளுக்கு இடையிலான 2020 தொடரில் ஆசிய அணி சார்பாக ஆடுவதற்காக விராட் கோலி ஆடுவார் என்று சொல்லி அவரது பெயரை அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை சரப் கங்குலி வெளியிட்டு வைத்திருக்கின்றார். நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிலே வந்து அகமதாபாத்தில் பேசிய போது அவர் தான் அகமதாபாத் உலகத்தின் மிகப்பெரிய மைதானத்தை திறந்து வைக்கப் போகின்றார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்லியிருக்கின்றார் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோரை பற்றி பாராட்டியிருக்கின்றார். உலகம் முழுவதும் இவர்களை பாராட்டுகின்றது என்று அதேவேளையிலே சச்சின் டெண்டுல்கரின் பெயரை சுச்சின் டெண்டுல்கர் என்று அவர் குறிப்பிட்டது உலகம் முழுவதும் வேடிக்கை பேசப்படும் ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. நேற்றைய தினம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகளில் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் அணி எதிர்கொண்ட லிவர்பூல் 3-2 என்று வெற்றியை பதிவு செய்து கொண்டது.